ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடக்கூடிய பிங்க் பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க பேன் வச்சுட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க பீட்ரூட்டை சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம் பத்து நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா பீட்ரூட் எல்லாத்தையும் தனியாக எடுத்துடலாங்க நூறு கிராம் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேங்க ஜவ்வரிசியை ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணியாச்சுங்க இப்போ சேர்த்துடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுடலாங்க ஜவ்வரிசியை ஜவ்வரிசியெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா முந்நூறு எம்எல் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சிருக்க பாலை எடுத்திருக்காங்க பாலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம ஆற வச்சிருக்க பீட்ரூட்டை சேர்த்துட்டு அரைக்கப்பழுக்கு காய்ச்சின பால் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க நாம் அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட் விழுதை பாலோடு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் எப்பவுமே ஸ்வீட் சைஸ் உள்ள கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கன்னா டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்காங்க ரெண்டு ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன் ஏலக்காவை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிராம் அளவுக்கு நான் சக்கரை எடுத்துருக்கேன் சக்கரை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே திராட்சிய சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்பவே கலர்ஃபுல்லான பீட்ரூட் ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தனா நிதி சம்பளம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ